செகண்ட் ஹாஃப் போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான். ஆனால் எடுக்கிறாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்காண்டி தான் நான். எனக்கு அந்த ஹோட்டல் சீன்ஸ், ஹோட்டல் சீன்ல பாட்டு டான்ஸ் ஆகுது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. அந்த 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 சுடுவாங்கல்ல அஞ்சு பேரையும் அதை தானே பிடிச்சிருந்துச்சு. உனக்கு லியோதாஸ் பிடிச்சிருந்துச்சா இல்லை பாட்டு பேர் பிடிச்சிருந்துச்சா? ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? டான்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது? தளபதியோட டான்ஸ் வேற லெவல்ல இருந்தது. படம் எப்படி இருக்கு? எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நல்லா இருந்தது படம். நல்லா இருந்துச்சா? பாத்திபன் பிடிச்சிருந்துச்சா? உனக்கு லியோதாஸ் பிடிச்சிருந்துச்சா? லியோதாஸ். லியோதாஸா? உங்க சாங்ஸ்லாம் எந்த சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நான் ரெடி தான். ஐனாலாம் வந்துச்சுல அந்த சீன்ஸ்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தது. படம் எப்படி இருக்கு? எந்த சீன் ரொம்ப அந்த எல்லா சினிமே பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி ரேஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எனக்கா சொல்லவா, லிப்லாக் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அந்த பிளடி ஸ்வீட் சூப்பராக இருந்துச்சு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே தான், ஏன்னா விஜய்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா சீனுமே மாஸாக இருந்துச்சு. படத்துக்கு நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்லாம் வருது இல்லையா? அது ஒரு ஒருத்தவங்களோட ஒப்பீனியன். பட் என்ன பொறுத்த வரையும் படம் செமையாக இருந்துச்சு. எத்தனை இதோட தேர்ட் டைம் வந்து பார்க்குறோம் நாங்கள். விஜயோட எல்லா சீன்ஸுமே நல்லா தான் இருக்கு. அந்த லியோட இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. நல்லா மியூசிக் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா தளபதி நல்லா இருந்தார், நல்லா நடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஓகே, சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட நல்லா இருந்துச்சு சொல்லலாம். நாங்கள் எந்த ரிவ்யூமே பார்க்கல ஃபஸ்ட்டு. ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஒருத்தர் நல்லா இருக்காது, ஒருத்தர் வந்து இந்த இடத்துல பிடிக்கும் பிடிக்காது அப்படி இருக்குல்ல. எங்களுக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு, பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. லியோ டூக்கு வெயிட்டிங். ம், யா ஒன்னா சேர்ந்து வந்தோம். எனக்கு எதுவும் லாக் இருக்கிற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் போறதே தெரியாது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுமே மித்து நம்பி வேஸ்ட் பண்ணி போறதுனாலதான் நிறைய பேர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுமே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா சும்மா ரிவெஞ்சாவே போகும் அப்படின்ற மித்துன்ற கான்செப்ட்னாலதான் நிறைய பேர் பிடிக்கல. அதனால அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் நரபலிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போவுமே நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதனால ஓகே தான். அது நம்மளா இல்லைக்கா, எனக்கு எதுவுமே தோணலக்கா, எனக்கு ஓகே தான். படம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ரிவ்யூ கேட்காம நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரிவ்யூ பார்த்துட்டு தான் படம் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ரிவ்யூ ஃபர்ஸ்ட்டு மூமெண்ட் பண்ணிக்கணும். பார்த்திபன் தான் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாரு. படம் போறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் விஜய் தான் லியோன்னு சொல்லிட்டான். ஏனால வந்து படம் பார்க்கும்போதும் நம்ப முடியல நல்லா இருக்குமா இருக்குமா இருக்குமான கடைசியில் பார்த்தா ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ட்விஸ்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப கனெக்டான சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார் கேஸ் வந்து விஜய் சார் வந்து நெப்போலியன் கூட பண்ணுவார்ல, அது வந்து ரொம்ப கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஃபைட் சீன் வந்து அர்ஜுன் சார் வந்து விஜய்க்கு டஃப் கொடுக்குறாரு, விஜய் சார் வந்து அர்ஜுன் டஃப் கொடுக்குறாரு, அந்த ஃபைட் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து ஆர்டினரி மேன், ஐ எம் ஸ்கேட் ஆஃப் அந்த சாங்கு, வில்லன் யாரு அந்த சாங்கு, அதுக்கப்புறம் வந்து பேட் ஆஸ் சாங்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாங் நான் ரெடி. நான் ரெடி வந்து டான்ஸும் நல்லா இருந்தது. ஓகேவா? இது இந்த இந்த சீன்ஸ்லாம் தான் கலெக்டிவாக ஒரு சில சீன்ஸ் ஸ்லோவாக இருந்தது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நல்ல சீன்ஸ் இருக்கிறதுனால தான் எனக்கு திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்தது. இல்லை, நான் எல்லா படமும் ஃபஸ்ட்டே ஒரு ரிவ்யூ கொடுப்பேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வாரிஸ் அதெல்லாமே ஒரு 4 times பார்த்தேன் விஜய் சார்து. அந்த மாதிரி எல்லார் படமுமே ஒரு 2 times 3 times தான் மினிமம் பார்ப்பேன். ஆனால் இந்த படம் வந்து ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா முழுசாக அதுக்கு கிரெடிட் வந்து அனிருத் சாருக்கு தான். அந்த பிஜிஎம் தான் என்னை வந்து திருப்பி திருப்பி வர வைக்குது. அந்த பிஜிஎம்மோடு சேர்த்து மற்ற மெட்டீரியலும் ஃபைட்டு டான்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் டெய்லி ஃபஸ்ட்டு ஒரு 6 days வந்து 2 shows பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு 1 ஷோவாக குறைச்சிட்டேன். ஆனால் டெய்லி ஒரு வாட்டியாவது லியோ தியேட்டரை விட்டு எடுக்கிற வரைக்கும் நான் பார்ப்பேன். நல்லாவே சூப்பராக இருந்தது, வர்த்து பார்க்கல இன்னொரு வாட்டி கூட. எந்த சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம்னு சொல்கிறீங்களா? ஸோ எந்த சீன் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? எந்த சீன் தான் சொல்ல முடியாது, எனக்கு ஃபுல் மூவியே பிடிச்சிருந்தது. நான் விஜய் ஃபேன் வேறு.
சூப்பரா இருந்தது மூவி. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். லியோ தாஸ் பிடிச்சிருந்துச்சா இல்ல பார்த்திபன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ரெண்டு பேருமே பிடிச்சிருந்தது. செம்ம கேரக்டர், சூப்பரா பண்ணிருந்தாரு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பங்கம், அப்படியே வைப்ரேட்லயே நாங்க செத்துட்டோம். அடுத்து சரியான ட்விஸ்ட் ஆனா படத்துல எல்லாரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. அத கடைசியில நான் தான் லியோன்னு சொல்லுவேன், அந்த சீன் தான் சரியான சீனு. எத்தனை வந்து பாக்கலாம்க்கா? சும்மா வேற மாதிரி எலிசா தாஸ்லாம், ஐயோ மெரண்ட அவங்கள பார்த்து. லியோ புடிச்சிருந்தா இல்ல பாத்திபன் ரொம்ப புடிச்சிருந்தா? ரெண்டு பேருமே புடிச்சிருந்தது. சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? டான்ஸ் ஆடியா நீ இல்லையா? சரி, வேற என்ன சீன்? ஹைனாலாம் வந்தது இல்லையா, அதெல்லாம் புடிச்சிருந்தது. அந்த பிளடி ஸ்வீட் சொல்றதெல்லாம் புடிச்சிருந்துச்சா? ஆ புடிச்சிருந்தது. வேற என்ன புடிச்சிருந்துச்சு? தளபதி எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரு. விஜய் வர எல்லா சீனுமே நல்லா தான், சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு கேரக்டருக்கு எந்த கேரக்டர் விரும்பி பாத்தீங்க நீங்க ஆன் ஸ்கிரீன்ல? பார்த்திபன் தான் மோஸ்டா வந்தாரு. பார்த்திபன் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் அப்புறம் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஆர்டினரி பர்சன் அது நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ்ல நல்லா போறது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சுமாரா தான் இருக்கு. அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மாதிரி தான் கதை இருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோவா கனெக்ட் ஆகல. சரி நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் வரை இப்படி சொல்றாங்க, ஐயோ விஜய் ஃபேன், படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு படத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு விஜயோட ஃபேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஒரு ஏஜ்ல சூப்பரா நடிச்சிருந்தாரு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிளடி ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, லியோ தாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இல்ல பாட்டி? ஏன்னா வேற ஒரு லுக்ல ஃபுல்லா டோட்டலா காமிச்சு. லியோ தாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாங் பிஜிஎம் விஎஃப்எக்ஸ் ஹைனா சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐனா அந்த சுப்பிரமணியெல்லாம் கூப்பிடும் போது சீரியஸாக வந்து டேட்டரே தெரிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. லியோதா சிஸ்டர் சூப்பர் ப்ரோ. அதான் எவனோ ஒரு அந்த சீன் நல்லா இருந்துச்சு, இட்ஸ் சூப்பர். அவங்க ஒய்ஃபே நம்பலன்னும் போது அவங்களுக்கு அவரோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம், தளபதியோட எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஹைலைட்டாக இருந்துச்சு. தளபதி டான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆமாம் கனெக்டாக, எனக்கு கனெக்டாக பர்சனல் கனெக்ஷன்னா எல்லா சீனுமே இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேன் பேஸ். கௌதம் வாசுதேவம் என்னன்னு சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் கேரக்டர் வந்து செதுக்கியிருக்காரு. அரால்டு தாஸும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ், அவருக்கோசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு மூவிஸ்லாம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இப்போயே ஐப் ஏறிடுச்சு. ஆமாம், கமல் வாய்ஸ்லலாம் எதுவும் பெருசாக இல்லை. மாயா அக்காவை பார்த்தோன்னே மனசு உருகிடுச்சு. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பயுமே ஏமாற்றம் தான் தரணும். லைக் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட் மட்டும்னு பார்த்தா இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு நான் என்டர்டைன்மெண்ட் நல்லா பார்த்தேன், மற்றவங்களுக்கு பிடிக்கும் இல்லையான்னு எனக்கு பிடிச்சிருக்கு படம். இப்போ டென்த்து டே வர வரைக்கும் வந்துருக்கியா? இப்போ வந்து நான் வந்து தியேட்டரில் பார்க்குற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அப்ளாஸ்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கல, அது எல்லா எல்லா மூவிஸுக்கும் காமன் தான். ஓகேவா? ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் சில பேர் அஜித் சார் ஃபேன்ஸே வந்து அப்ளாஸ்லாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரியே இருந்தது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் நான் பார்க்குறேன் நான்.